எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டு ரோஜா செடியும் நல்லா செழிப்போடு வளரணுமா, துளிர்கள் அதிகமாக வந்து மொட்டுக்கள் அதிகமாக எடுக்கணுமா, இதே மாதிரி பூக்களும் கொத்து கொத்தாக பூக்கணுமா, செடி நல்லா ஒரு ஆரோக்கியத்தோடு வளரணுமா, மொட்டுக்கள் பெருசாக வந்து பூக்களும் பெருசாக பூக்க வேண்டுமா, அப்போ நான் சொல்கிற கரைசலை கொடுத்து பாருங்கள். உங்கள் செடி ரொம்ப அருமையாக வளருங்க, பூக்கள் அதிகமாக பூக்குங்க, செடி ஆரோக்கியத்தோடு வளருங்க. அது என்ன கரைசல்னு பார்த்தீங்கன்னா பருப்பு கரைசல் தாங்க, பருப்பு கரைசல் தான். அந்த பருப்பு கரைசலுக்கு அவ்வளோ ஒரு எஃபெக்டிவ்ங்க, ஒரு ஒரு பூவும் அந்த அளவுக்கு அருமையாக பூக்குங்க. நான் வாரம் ஒரு முறை அந்த பருப்பு கரைசலை கொடுத்துருவேங்க. அதனால தான் என் செடி இவ்வளோ புஷு புஷுன்னு. இங்கே பாருங்கள், செடி முழுக்கமே பூக்கள் தாங்க, எப்போவுமே துளிர்களும் எப்போவுமே மொட்டுக்களோட தான் என் செடி இருக்குங்க. இந்த பூவை பாருங்கள், நான் விரல் வச்சா இந்த நாலு விரல் அளவுக்கு இந்த பூ இருக்குங்க. ஆனால் இது இன்னும் சரியாக விரியலை வேறு, இது இன்னும் ஃபுல்லாக விரிஞ்சிச்சுன்னா இன்னும் பெருசாகவே வருங்க. இந்த அளவுக்கு ஒரு ஒரு பூக்களும் ரொம்ப பெரிய சைஸில் பூக்குங்க. அந்த கரைசலுக்கு அப்படி ஒரு மகத்துவங்க. பட்டன் ரோஸ் செடிகளாக இருந்தாலும் சரி, செவன் டேஸ் ரோஸ் செடிகளாக இருந்தாலும் சரி, இல்லை பெங்களூர் ரோஸ் செடிகளாக இருந்தாலும் சரி, இல்லை நாட்டு ரோஜா செடிகளாக இருந்தாலும் சரிங்க, அந்த பருப்பு கரைசலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் செடி ரொம்ப அருமையாக பூக்குங்க. இந்த மொட்டை பாருங்கள், எந்த அளவுக்கு அடர்த்தியாக மொட்டு ரொம்ப பெருசாக இருக்கு பாருங்கள். வாங்க இப்போது அந்த பருப்பு கரைசலை எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த பருப்பு கரைசல். இந்த பருப்பு கரைசல் தான் என் செடிகளுக்கு நான் வார ஒரு முறை கண்டிப்பாக கொடுத்துருவேங்க. இந்த பருப்பு கரைசலில் சோடியம், நார்சத்து, பொட்டாசியம், கார்போஹைட்ரேட், மெக்னீஷியம், இரும்பு சத்து, இது நம்ம இதில் தயிர் சேர்க்கறதுனால அதில் கார்போஹைட்ரேட், புரதம், சோடியம், பொட்டாசியம், இரும்பு சத்து இது எல்லாமே இதில் இருக்குங்க. இதுதான் பருப்பு கரைசலுங்க. பருப்பு, தயிர் இதெல்லாம் வச்சு செய்கிற பருப்பு கரைசல் இது. இந்த பருப்பு கரைசல் இப்படி தான் இருக்கும். இதை தான் இப்போ நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு 2 ml விதத்தில் இந்த பருப்பு கரைசலை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுக்கணுங்க. தண்ணி எடுத்துங்க, 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml போதுங்க. இது வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி இருக்கும். இப்போ இதுக்கு நான் கொஞ்சமாக கலந்துக்கிறேன், அவ்வளோதாங்க, இதுவே போதும். இப்படி ஃபுல்லாக கலக்கிட்டு இப்போ நம்ம இதே செடிகளுக்கு கொடுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி செடிகளுக்கு இந்த கரைசல் தண்ணியை ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி செடிகளுக்கு இந்த கரைசலை கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பூக்குங்க. நீங்களும் இந்த கரைசல் உங்கள் செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள். என் கோழி பாருங்கள், என்னை தண்ணி ஊற்றவே விட மாட்டேங்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.